அந்த பேருந்து பயணத்தில் எனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்தது. எல்லோரும் பயணித்துக் கொண்டிருந்தோம். அந்த புதிய பேருந்து நிறுத்தத்தில் ஒருவர் தடுமாறியபடி ஏறினார். அவர் மிகவும் வயோதிகராகவும் காணப்படவில்லை, இளைஞராகவும் காணப்படவில்லை. நடுத்தர ஒரு குடும்பத்து தலைவனாகவே தோற்றமளித்தார். அவர் காலையிலேயே மிகவும் போதையுடன் அந்த பேருந்தில் ஏறியிருந்தார். தலை நிற்காத போதை, கண்கள் சிவந்திருந்தது. அருகில் சென்று அமரவே எல்லோரும் அருவறுப்பாக நோக்கினார்கள். அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது எனக்கும் கூட அருவறுப்பாக தோன்றியது. சிரமப்பட்டு எனக்கு அருகிலிருந்து இருக்கையில் வந்து அமர்ந்து விட்டார். எனக்கோ ஏதும் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. நான் எழுந்து கொள்ளலாம் என்று எழ முயற்சித்த பொழுது அவர் என் மீது சாயத் தொடங்கினார். எனக்கு இந்த சூழ்நிலையை எப்படி சரிக்கட்டுவது, எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதும் புரியவில்லை. எனக்கு போதை என்றாலே சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அதுவும் அந்த ஒரு மோசமான நறுமணம் என்று சொல்வதா, மோசமான துர்நாற்றம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. அந்த மனிதரின் உடல் முழுவதும் போதையின் வாசம் நெடித்தூக்கியது. எப்படியாவது எழுந்து விட வேண்டும் என்று சிரமப்பட்டு எழுந்து நிற்க முயற்சித்த பொழுது அவரின் கையை பிடித்து உட்கார வைத்துக் கொண்டார். தம்பி, நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா? இவர் குடிப்பதே தவறு. இவர் ஏன் குடிக்கின்றார் என்பதை விளக்கம் வேறு சொல்ல வேண்டுமா? எல்லா குடிகாரர்களும் நியாயமான ஏதோ ஒரு காரணத்தையோ அநியாயமான ஏதோ ஒரு கட்டமைப்பையோ எடுத்து தனது குடிப்பதற்கான காரணமாகத்தான் சொல்கின்றார்கள். மது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று நினைப்பவர்களும் மதுவில் தனது குடும்ப பிரச்சனைகளுக்கோ தனது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கோ நிம்மதியான நியாயம் தேடுபவர்களோ அது தற்காலிகமானதுதான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்களோ என்ற வேதனையோடு நான் அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், தம்பி, என்ன இவன் குடிகாரன் பயங்கரமாக வளரிட்டிருக்கான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைப்பா, நான் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு தெரியுமா? நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் என் குடும்பம்தான்ப்பா. எனக்கு ஒரு பொந்தாட்டி, மூணு குழந்தைங்க, அவங்கள காப்பாற்ற முடியலன்னு தான் தண்ணி அடிக்கிறேன். சரி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் என்ன கேட்டேன் என்பதே அவருக்கு புரியவில்லை. மீண்டும் அவர் பழைய டேப் ரெக்கார்டர் சிக்கியது போல அதே வசனத்தை திரும்ப ஒப்புவித்து கொண்டிருந்தார். எனக்கு எரிச்சல் வந்தது. சட்டென அந்த இடத்திலிருந்து எழுந்து நகர்ந்து வந்து நின்று கொண்டேன். அவர் அந்த சீட்டின் ஓரம் அப்படியே சாய்ந்து விட்டார். நடத்துனர் வந்து அந்த நபரிடம் டிக்கெட் கேட்டார். அவருக்கு எங்கு செல்வதென்றும் தெரியவில்லை, என்ன சொல்வதென்றும் புரியவில்லை. உளர ஆரம்பித்தார். நடத்துனர் தலையில் அடித்து கொண்டு, இப்படியும் சில கிராக்கிகள் வந்து சேர்கிறது என்று மிகவும் வேதனையுடன் சென்றார். இந்த இடத்தில் எனக்கு ஒரு புரியாத கேள்வி உதயமானது. மனிதர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள்? நாகரீகம் என்பது சிறிதும் இல்லாமல், தன் சுய மானம் பற்றியும் யோசிக்காமல் ஏன் இப்படி மிருகத்தைப் போல நடந்து கொள்கின்றார்கள்? இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதா இல்லை தவிர்த்துவிட்டு செல்வதா என்பதை புரியாத ஒரு கேள்வியாக தான் இருந்தது. ஆனாலும் எனது நியாயப்படி அந்த சூழலிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளவே முயற்சித்தேன். நீங்களும் அவ்வாறு தான் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஒரு குடிகாரரை பார்க்கும் பொழுதோ அல்லது தேவையில்லாத காரணங்களுக்காக குடிப்பதே காரணமாக வைத்து கொண்டு அலைபவர்களை பார்க்கும் பொழுது தவிர்த்து செல்வதா தடுத்து ஏற்றுச் செல்வதா என்பதை தர்க்கமாக எடுத்து வைக்கின்ற பொழுது எனக்கு தெரிந்தவரை தவிர்த்து செல்வதே சரி என்று தோன்றியது. உங்களுக்கு